வணக்கம், தீவு மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலத்தில் இந்த ஒரு வாரமும் வந்து என்னென்ன வேலைகள்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நடுப்பாலத்தில் வந்து வண்ண விளக்குகளால் இந்த பாம்பன் பாலம் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த தீவில் உள்ள மக்கள் அனைவருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை இப்போ நான் உங்களுக்கு வீடியோவை நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். முதலாவதாக இப்போ நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு ட்ராலியில் வந்து ஒரு இரும்பை வந்து தூக்குறாங்க பாருங்க. ஒரு வெயிட்டை வந்து கோர்த்து விட்டு அதை தூக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு வெயிட்டுமே வந்து 250 கிலோ வெயிட் உள்ள ஒரு இதை வந்து இந்த தூக்க போகிறாங்க பாருங்க. இதுதான் அந்த வெயிட்டு. ஒவ்வொரு வெயிட்டுமே வந்து 250 கிலோ வெயிட் இருக்கும். இதை எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த துடைக்கிறாரு பாருங்க, அந்த துடைக்கிறதும் ஒவ்வொரு வெயிட்டுமே வந்து கொண்டு வரது சென்டர் பிரிட்ஜுக்கு கொண்டு போக போகிறாங்க. அந்த வெயிட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெயிட்டை ஒன்று ஒன்றா தூக்கி அது எங்கே அடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். அந்த புல்டோசரு, புல்டோசரா கேஜிபியா? ஆமாம், அது வந்து இப்போ தூக்க போகுது. அந்த கப்பு மாதிரி ஒன்று போட்டு விட்றா, போட்டு விட்ட உடனே அந்த இது வந்து தூக்கிட்டு போகுது. அது சாதாரணமான வெயிட்டு கிடையாது, ஒவ்வொன்றுமே வந்து 250 கிலோ வெயிட்டு. சின்னதுன்னு சொன்னால் ஆளுக்கு அங்கனிக்கில் உள்ள ஆளுக்களே கையாலேயே தூக்கிட்டு வந்துடுவாங்க. அது வந்து கடுமையான வெயிட் அப்படிங்கிறதுனால அங்கே பாருங்க, தான் ஏற்றி எதில் கொண்டு வைக்கிறாங்க. இது வந்து லாரியில் வந்து இறங்கினது. இன்றைக்கி தான் வந்து லாரியில் இது வந்து இறங்கியிருக்கு. இறங்கினதை இவங்க எடுத்து கரெக்டாக கொண்டு போய் அதில் கொண்டு வைக்கிறாங்க பாருங்க. வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக ஏற்றி இப்போ என்ன செய்யணும், இதை நடுப்பாலத்துக்கு கொண்டு போகணுமா, அதுக்குள்ளே ப்ராசஸ் தான் நடக்குது. மக்களே, வருகின்ற 1ஆம் தேதி, வர்ற 1ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பாம்பன் பாலம் திறக்க போகிறதாக வந்து நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. தென்னக ரயில்வே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வேலைகள்லாம் ரொம்பவே வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே என்னென்ன வேலைகள்லாம் என்னென்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின் பாருங்கள். ஏன்னா இன்னும் ஒரு கரெக்டாக எப்படி சொல்கிறது, ஒரு 25 நாள் தான் இருக்குது. அதனால் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாகில் நடந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்படியே இங்கே பாருங்கள், அங்கிட்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலை நடக்குது. இந்த பாருங்க, இங்கிட்டு பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. பெயிண்டிங்கை வச்சு அவங்க வார்டில் அடித்து தூள் கலப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பாருங்கள், இதுக்கடுத்து இந்த ஏற்றுறாங்களே, இதுதான் ஒரு முக்கியமான ப்ராசஸ்ஸு. இது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வெயிட்டுமே வந்து இந்த வெயிட்டை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, இதுதான் சென்ட்ரல் பிரிட்ஜில் வந்து அந்த நடுப்பாலத்தை தூக்குறதுக்கு தூக்கும்போது அந்த வெயிட்டை வந்து அந்த அதை காட்டுற பாருங்க. இப்போ இந்த வெயிட்டுகளை பூரா வந்து எதில் கொண்டு அடுக்குவாங்கன்னா, இந்த அடுக்குவாருங்க, இந்த நடுப்பாலத்தில் இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்குல்ல, இந்த குறுக்கை வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த குறுக்கை வந்து ஒரு கட்டை மாதிரி இருக்கு, கட்டை மாதிரி இருக்குது. அந்த கட்டையில் உள்ள நடுப்பாந்து மாதிரி இருக்குமா, அதில் அதில் கொண்டு இந்த வெயிட்டை பூரா என்ன செஞ்சிடறாங்கன்னா, கொண்டு போய் வரிசையாக அடிக்கிறாங்க. ஒவ்வொரு வெயிட்டுமே வந்து 250 கிலோ உள்ள இந்த வெயிட்டை இதுலேயும், இதுக்கடுத்து இந்த இருக்கு பாருங்க, இதுலேயுமே கொண்டு அடிக்கிறாங்க. அடுக்கின ஒன்று தான் இது என்ன செய்யுங்கன்னா, வெயிட்டுக்கு அது கீழே இறங்கி இந்த பாலத்தை, இந்த நடுப்பாலத்தை, இந்த இருக்குல்ல இந்த நடுப்பாலம், இது மேலே ஏறுறதுக்கு அந்த வெயிட்டு வந்து கீழே இறங்க இந்த பாலம் வந்து அப்படியே மேலே ஏற, அந்த மாதிரி மெத்தடில் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த வெயிட்டை வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கு. இந்த வெயிட் வந்து இறங்கியிருக்கு. இந்த வெயிட்டை வந்து இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. வெயிட் எல்லாமே இரும்பு வெயிட்டு. இந்த பார்த்துக்கிட்டீங்களா, நல்லா தெரியுதா, எல்லாம் இரும்பு. சென்டரில் உள்ளது பூரா இது பூரா வச்சு அடிக்க விடணுமோ உள்ள? ஆமாம், இதை புள்ளாக்கி அடுக்கிற ஒரு ஒரு பக்கத்துக்கு 300 பீஸு. 300 பீஸா ஒரு இதுக்கு? ஆமாம், ஒரு பக்கத்துக்கு 300 பீஸு, ரெண்டு பக்கத்துக்கு 600 பீஸ். இது அவ்வளோ இரும்பு தடி என்ன? இரும்பு ஒரு தடி 220 கிலோ, 250 கிலோ. ஒரு தடி 220, 250. ஒன்றா ஒவ்வொன்றும் 300 கிலோவா இருக்கும். இந்த இரும்பு 250 கிலோண்ணா. இரும்பு கட்டி, இரும்பு கட்டி மாதிரி இருக்கு அந்த இது. அதை தான் ஒவ்வொன்றா வச்சு இந்த ராலியிலேருந்து வந்து இறங்கியிருக்கு. இறங்கி
அதுலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து அதை எங்கே கொண்டு போய் மொத்தம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கிறேங்க. அந்த வண்டி வர்றாரு, அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னு தெரியலை. லைவ் விட்டு மைக்கா எடுக்கிறாரு, மைக்கா பல பலன் இருக்குது. இது எதுக்கு போகுதுன்னு தெரியலை, ஆனால் நிறையா மைக்காவாக வந்து இறங்கியிருக்கு. இந்தா ஏதோ இன்டீரியர் வேலை நடக்க போகுது போல. பாலத்து வேலையில் ரொம்ப மும்முரமாக ரொம்ப தீவிரமாக நடக்குது. இந்த அங்கிட்டு பாருங்கள், ஒரு கிரெயினில் ஒன்று தூக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருக்க கிரெயின் அங்கேருந்து இருக்குது, இந்த இருக்குது, அது ஒன்று தூக்கிக்கிட்டு இருக்கு. அது என்னத்தை தூக்கிக்கிட்டு தெரியல. அதுக்கடுத்ததாக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பொருள் இருக்குது, அது என்னன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்கா, இப்போ இந்த படகுல ஏறி இருக்கிற இது எல்லாமே என்னது அப்படின்னா, இதுவா ரோப்பு. ரோப்பு அதாவது நடுப்பாலத்துக்கு தூக்கக்கூடிய அந்த ரோப்பு வந்து இறங்கிட்டு, ரோப்பு ஒன்று ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏப்பா என்னையா சைஸ் இது, இதுதான் சென்ற தூக்க போகிறது. அவ்வளவு பேர் ஸ்டீல் ரோப்பு தான். அந்த ஸ்டீல் ரோப்பு வந்து கண்டெய்னரில் ஏற்றி ரெடியாக இருக்குது. இந்த கண்டெய்னரை என்ன செய்வாங்கன்னா அப்படியே மொத்தமாக இழுத்துட்டு போயிடுவாங்க. இழுத்துக்கிட்டு போய் அப்படியே சென்டர் பிரிட்ஜு கொண்டு போவாங்க. சென்டருக்கு பிரிட்ஜு கொண்டு போய் அதை தான் வந்து என்ன செய்வாங்கன்னா கொண்டு போய் அதில் நடுப்பாலத்தில் அந்த வெர்டிகலாக தூக்கக்கூடிய அந்த செங்குத்து பாலத்துக்கு இந்த கம்பியை கொண்டு போய் அவங்க ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஏற்றி இறக்கக்கூடிய அந்த வேலைகள்லாம் வந்து ரொம்ப மும்முரமாக நடக்க போகுது. அதையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பெரியபடியால் நம்ம தீவினோன் சேனலில் பார்த்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் அது சீக்கிரத்தில் போடுவோம் நம்ம வீடியோவாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பாருங்கள், நம்ம கரண்ட் கம்பி, இது எலக்ட்ரிக் போர்டு வந்து ஊனி எல்லாமே கன் மாதிரி கணக்கு கச்சமாக ரெடியாக இருக்குது. வருங்க ஆயத்த நிலையில் இந்த எலக்ட்ரிக் போலையுமே இங்கே ஊனிட்டாங்க. இது வந்து கரெக்டாக நம்ம வந்து மேலே இருந்து எடுக்கிறதுனால நல்லா பக்கத்தில் நமக்கு தெரியுது நல்லா. இந்த இருக்கா, இந்த பொசிஷனில் இருந்து நம்ம எடுக்கிறோம். அதனால் இது கரெக்டாக தெரியுது அது மேலே கம்பியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா நம்ம தூரத்துலேருந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ இதில் வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால இது தெரிஞ்சுக்கலாம். இது போக இதுக்கடுத்த வேலைகள் என்ன இருக்குது அப்படின்னு அப்படியே லேசாக கீழே பாருங்கள். இங்கே என்ன நடக்கும் தெரியுதா, குழியை நோண்டிக்கிட்டு இருக்காப்பிலையா, குழியை நோண்டி இந்த வயரிங் போகிறதுக்காக குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கேன். ஆமாம் ஆமாம், சரிதான் சரிதான். வயரிங், இந்த எலக்ட்ரிக் கேபிள் வயர் ஊரா இருந்தால் போகுது. இந்த கேபிள் ஊரா இங்கிட்டிருந்து அங்கிட்டு மண்டபம் இது பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் நாடி போகுது. அதனால் இதுக்கு வந்து குழி தோண்டிக்கிட்டு இதை வந்து இந்த வயரை உள்ளே வைக்கிறதுக்காக தோண்டியிருக்காங்க. தோண்டி அந்த லாஸ்ட் வரைக்கும் தோண்டியிருக்காங்க. அந்த பணிகளும் இங்கிட்டு வந்து அது ஒரு பக்கம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக மொத்தம் ரெண்டு மூணு இது நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த போல் வந்து இப்போ வந்து ஊனியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இல்லை, போன வீடியோவில் இல்லை, இதில் வந்து போட்டிருக்காங்க. இதில் தான் அந்த ட்ரெயின் போகும்போது அந்த பாலத்தில் போகும்போது அதிக காற்று அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதிலே அந்த சிக்னல் காட்டும் ட்ரெயினுக்கு, போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்கிறத. சென்ட்ரு பிச்சிலேருந்து இதுக்கு வந்து தகவல் வந்துடும். தகவல் வந்தோன்னா ரெட் சிக்னல் இருந்துச்சுன்னு சொன்னால் ட்ரெயினு இந்த இடத்துலேயே நிற்கும், இதை இந்த எல்லையை தாண்டாது, இதுக்கிட்ட கரெக்டாக வந்து பிரேக் ஆகி நிற்கும். இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தது எதில் இருந்துச்சுன்னா இந்த இருக்கு வருங்க, இந்த கூச்சு வண்டி இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெட் சிக்னல் அடிக்கும். இந்த ரெட் சிக்னல் அடிக்கும் போது என்ன செய்யுதுன்னா இந்த ட்ரெயின் வந்து இந்த இடத்துலே நிற்கும், இந்த வளைவிலே நின்றுக்கிட்டே இருக்கும். காற்று அயந்த உடனே தான் இந்த ரெட் சிக்னல் மாறி பச்சை கலர் கொடுத்த உடனே தான் அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகி போகும். அது வரைக்கும் அது போகாது. இது பழைய ட்ரெயினுடைய கதை. அதே மாதிரியே அதே வடிவிலேயே இப்போ இதையுமே அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து அந்த இதை பொருத்தலை, இன்னும் பொருத்தும் போதும் கண்டிப்பாக நம்ம அதையும் நம்ம வீடியோ எடுத்து நம்ம போடுவோம். அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கினிக்கில் கரையில் இவ்வளவு ப்ராசஸுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம அடுத்து என்ன செய்யலாம், சென்டர் பிச்சுக்கு நடந்து போவோம். நடந்து போய் அங்கே என்னென்ன வேலைகள்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ இவ்வளோ வேலைகளுமே இந்த இடத்துல மும்முரமாக ஓடிக்கிட்டு இருக்குது.
அடுத்தடுத்து. ஏன்னா மாதம் வந்து இன்னும் கம்மி தான், நாட்கள் இன்னும் கம்மியாக தானே இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்கு உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊர் கடல் வந்து சில நேரம் சீரும், சில நேரம் அப்படியே அமைதி காத்து கிடக்கும். இது பார்த்தியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த பிள்ளைங்கும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லி அப்படி அமைதி காத்து எவ்வளவு கமரடக்கமாக கிடக்காகன்னு பாருங்கள். ஆனால் இதே கடல் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக கிளம்பும். இது பாருங்கள், இந்த படகு தண்ணிக்குள்ளே கிடக்கா இல்லை தரையில் இருக்கானே தெரியல. வருங்க எப்படி தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நல்லா தண்ணிக்குள்ளே கிடக்கு, ஆனால் நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, தரையில் கிடக்கிற மாதிரி தெரிஞ்சா. இதுதான் கடல். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மூணு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கடலுடைய ஆக்ரோஷத்தை நான் இதே மாதிரியே நம்ம நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கலாம் கண்டிப்பான முறையில் இவங்களுடைய ஆக்ரோஷத்தை நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதமும் இதுக்கு முந்தின மாதங்களோ வந்து இந்த சைடு வந்து அதிகமான காற்றுலாம் அடிக்காது. இந்த வருங்க இந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதே இது இந்த மழைக்காலம் வரும் பாருங்க, மழைக்காலம் ஆரம்பித்த உடனே இந்த காற்று தான் அடிக்கும். இதை வந்து நாங்கள் கரவாட காற்று அப்படின்னு சொல்லுவோம். மழைக்கால காற்று, கரவாட காற்று அப்படிமோ அந்த டயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள இந்த கரையோரம் உள்ள குடியிருப்புகளுக்குள்ளே கூட வந்து தண்ணி வந்து வேகமாக வரும். அந்த மாதிரி ரொம்பயுமே ஆக்ரோஷமாக இருக்கும் கடல். எலும்பி சட்டு சட்டுன்னு அடிக்கும். அது இப்போ வந்து எவ்வளவு அமைதி காற்று கிடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குறோங்க. அதுக்குள்ளேயே அவங்க வந்து இந்த வேலைகளை பூரா வந்து முடித்து இந்த இடத்துகளில் பூரா வந்து எல்லாத்தையும் அவங்க க்ளீன் பண்ணி அவங்க அப்புறப்படுத்திடுவாங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த டயத்தில் வந்து மார்சாக வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். அது அவங்களுடைய பொருள்களுமே வந்து தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போயிடும். அதனால் அந்த வேலையை அவங்க வேகமாக பார்த்துருவாங்க கண்டிப்பாக. அடுத்ததாக நம்ம ஆவலோடு எதிர்பார்க்குறது சென்ட்ரல் பிரிட்ஜில் அந்த வண்ண விளக்குகளால் மின்னக்கூடிய அந்த காட்சியை தான் பார்க்குறதுக்காக இப்போ நம்ம சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு நம்ம போகிறோம். இப்போ மணி கரெக்டாக 6 மணி. இந்த வீடியோ வந்து இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே நான் அப்லோடு பண்ணுறேன். எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்துக்குறேங்க நீங்கள். எத்தனாம் தேதி, எந்த மாதம், எந்த வருஷம் அப்படிங்கிறதையும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. வேஸ்டே செப்டம்பர், ஐயோ ரைட்டா, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, இன்றைக்கி 4ஆம் தேதி எடுக்கிற வீடியோ தான். இப்போ கரெக்டாக 6 மணி ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த வண்ண விளக்குகளாலான அந்த அழகிய காட்சியை நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகிய காட்சி வந்து பாம்பன் பாலத்தில் அவங்க போட போகிற அந்த மின் விளக்கு, கலர் மின் விளக்குகளுடைய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து அவங்க வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தது. அதே இதை வந்து கண்டிப்பான முறையில் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி முடித்த உடனே எல்லாருமே பார்க்கக்கூடிய முழுவதுமே பாம்பன் பாலம் ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு வாவ், செனுமையாக இருக்கும். கலர் கலராக வந்து பார்க்குறதுக்கு நமக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த காட்சியை கண்டிப்பான முறையில் நம்ம வந்து ஃபுல் வீடியோவாக நம்ம எடுத்து ஒவ்வொரு பல்புமே வந்து காசு வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான பல்பு. இதில் உள்ளதா இருக்கு எப்படி மொத்தமாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக இருக்குது, இது ரொம்ப காஸ்ட்லியான பல்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஒரே தூண்லேயே அது அப்படியே இருந்த மணிக்கு கலர் கலராக அது அப்படியே மாறும்போது பார்க்க ஆக செமையாக இருக்குது. அந்த காட்சியை கண்டிப்பான முறையில் நம்ம தீமையான சேனலில் போடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ வந்து அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன போயிருக்கு அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. வீடியோ அப்புறம் நம்ம கரையிலிருந்து நம்ம ஜூம் பண்ணி காட்டின பாருங்க. அந்த வெயிட்டை வந்து எதுக்குள்ள கொண்டு வைப்பாங்க, அந்த வெயிட்டு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கேன், பக்கத்துலேருந்து இப்போ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ அங்குள்ள வெயிட்டு வந்து எதில் வந்து இருந்தார் பாருங்க. இங்கே வந்து அந்த படகு மூலமாக வந்து இந்த ஓரத்தில் வந்து அவங்க இறக்கிறாங்க. இறக்கி முடித்தோடனே இந்த கிரேன் மூலமாக என்ன செஞ்சுறாங்க, அதை தூக்கி இந்த கிரேனில் ஏற்றுறாங்க. ஏற்றிருக்காங்க பாருங்க, ஏற்றி மேலேருந்து அந்த உள்ளே இறக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த வெயிட்டை வந்து ஒவ்வொன்றா கீழே இறக்குறாங்க. இறக்குனா இந்த இருக்க வருங்க இந்த கீ பாட்டம், இந்த பாட்டம் இருக்கா, இந்த பாட்டமான இந்த இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த வெயிட்டை பூரா இதுக்குள்ளே வச்சு அடிக்கிடுவாங்களாம். இந்த வெயிட்டை பூரா இதுக்குள்ளே வச்சு அடுக்கின உடனேயே இது வந்து கீழே இறங்கும். பாலத்தை அதை தூக்கணும், கப்பல்கள் வருது அப்படின்னா தூக்கணும் அப்படின்னு சொன்னால்
இந்த பாட்டம் வந்து என்ன செஞ்சிடும், இது ஃபுல்லாக வந்து வெயிட்டால் ஏறி ஏறி நல்லா ஃபுல்லாகி நிற்கிறதுனால அவங்க ஏதாட்டும் இது வச்சுருப்பாங்க அது இறக்குறதுக்கு. இது வெயிட்டுக்கு இது கீழே இறங்க இறங்கும் போது என்ன செய்யுங்கன்னா, இந்த இது வந்து 700 டன் வெயிட் உள்ளது. இது இந்த 700 டன் வெயிட் உள்ள இது வந்து மேலே ஏறும், அது கீழே இறங்க இது மேலே ஏற, கீழே ஓடி கப்பல்கள் படகுகள் எல்லாமே கடந்து போக பார்க்குறதுக்கு அதுவும் கண்கொள்ளா காட்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வெயிட்டை வந்து கரெக்டாக நம்ம கரையை ஏற்றின வெயிட்டை நம்ம பார்த்தோம், கொண்டு வந்து அதை வந்து அப்படியே படகு மூலமாக இதை கொண்டு வந்து அந்த கிரெயின் மூலமாக அதில் உள்ள அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாலம் முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வெள்ளை அடித்து அப்படியே பல 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 பலன்னு மின்றேன், அப்படியே அப்படியே அரிசி கொடுத்த மாதிரி மின்னுது வருங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே லைட்டை போட்டால் அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும், 100 கலரில் எரியுமா அந்த லைட்டு பார்ப்போம். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பரமாக அற்புதமாக இருக்குது. கீழே என்ன பணிகள் போகுது அதையுமே நம்ம பக்கத்தில் போய் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், அதையுமே போய் பக்கத்தில் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து கிரெயினில் கிரெயின் வந்து அங்கேருந்து கீழே இறக்கிருக்கு, இறக்கி அந்த வெயிட்டை வந்து தூக்குது வருங்க, உங்களுக்கு நல்லா தெரியுதா, நான் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஒரு பொட்டணம் பொதி மாதிரி மேலே கிளம்புது வருங்க, அதுதான் வெயிட்டு. இந்த வெயிட்டு தான் மேலே போய் அந்த டாப் மோஷனில் கொண்டு போய் மேலே ஓடி அவங்க கீழே இறக்குறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் வந்து உடனே வந்து ரொம்ப குயிக்காகவில் நடக்காது. ஒரு பார்சல் மேலே போய் அதை கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கீழே வர்றதுக்கே இல்லைன்னு சொன்னாலும் குறைஞ்சது கால் மணி நேரத்தில் இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆகும். இப்போ இதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து ரொம்ப நேரம் இதில் வெயிட் பண்ணியே நின்று அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். கீழே இறக்குறாப்புல என்னன்றில்ல, அந்த கிரெயின்லேருந்து ஆப்ரேட் பண்ணி இந்த பார்சல் மேலே இப்போ தான் மேலே போகுதா, இறக்கி விட்டாப்புல அதில் ஏதோ ஒரு பொருள் இறங்குது. இங்கே உள்ள பொருள்களை வந்து கனரகமாக, அதாவது நிறைய பொருள்கள் இருந்தால் இங்கே உள்ள இதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த படகு மூலமாக ஏற்றுறாங்க. ஆனால் சின்ன சின்ன பொருள்கள் இருந்தால் அதை எங்கேருந்து ஏற்றி கொண்டு வராங்கன்னு பாருங்கள், ஒரு சின்ன வண்டி மாதிரி அதிலே ஜென்ரேட்டர் பொருத்தின ஒரு வண்டி மாதிரி இருந்தால் பாருங்கள், இது மூலமாக என்ன செஞ்சுறாங்கன்னா கரையை கொண்டு போயிடறாங்க. இப்போ வந்து பாத்தியில் சேஜிபியில் அவங்க எடுத்து மேலே ஏற்றினதை இதில் இருந்து அப்படியே வந்து அவங்க கொண்டு போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அடுத்து இந்த ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது வருங்க, இந்த மாலை நேரத்தில் பாம்பன் பாலத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே நமக்கே வந்து இந்த வியூ அவ்வளோ ஒரு அட்டாசமாக செம்மையாக இருக்கும். அந்த வியூ இந்த வியூ வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் அப்படியே மாறுபட்டுக்கிட்டே வரும். இந்த சூரியன் அப்படியே அடைகிற நேரத்தில் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு காட்சியை பார்க்கும்போது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நேரம் அப்படியே வியூ அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இப்படி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இரவு பகல் பாராமல் வந்து வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பாருங்கள் வேலை நடக்கிற அந்த சவுண்டு கேட்குதா, வேணாத வெயிலையும் நடக்கும் இருட்டிலையும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்வளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், ஏன்னா ஏற்கனவே கமாண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி முக்கிய தகவல்களை போடுறாந்தா வந்து ஒரு போஸ்ட் போட்டுட்டு அப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில். அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். போஸ்ட் போட்டிருக்கும் போது ஒரு மூணு நண்பர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாப்பில், அவங்க யார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஹாய், வேர் ஆர் யூ, வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி, ரேவதி சுந்தரமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களும், அதுக்கடுத்து வந்து ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கொடுத்துருந்தார், தகவலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருந்தாப்புல. அடுத்ததாக வந்து லோகநாத முனீஸ்வரனா இன்னமும் போட்டு விட்ருக்காப்புல, அவங்களும் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டு விட்ருக்காங்க. அதே மாதிரி வாழ்த்தும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னேன், உங்களுக்கு வந்து எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த தகவல்கள் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ஃபுல் வீடியோ, அதாவது இந்த வண்ண விளக்குகளால் ஆன ஃபுல் வீடியோவையுமே வந்து இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பான முறையில் இந்த தகவல் என்றைக்கு அவங்க வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அதை எடுத்து நம்ம சேனலில் பதிவிடுவோம். அது இதுவரைக்கும் பார்த்து ரசித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ராமேஸ்வரம் வரக்கூடிய மற்றும் இந்த ராமேஸ்வரன் ட்ரெயின் எப்போ ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மற்றொரு இனிமையான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.